ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2/1/2019 புதன்கிழமை இக்குவிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிஃப்டி 50 10,910 அப்படிங்கிற லெவலில் 47 புள்ளிகள் உயர்ந்து க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அதை பற்றி நாம் போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம 2ஆம் தேதிக்கு பார்க்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டெக்னிக்கலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்த்த அதே விஷயங்கள் தான், நிஃப்டி 50 ஹேமர் பேட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10,850 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து மெயின்டைன் ஆனது ஒரு விஷயம், 10,900 அப்படிங்கிறத தாண்டி க்ளோஸ் ஆனது ஒரு விஷயம். ஸோ இந்த ரெண்டுமே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக டெக்னிக்கலாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் போகும் அப்படிங்கிறது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இருந்தாலும் 10,777 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை வந்து கட் பண்ணி கீழே போச்சுன்னா மார்க்கெட் ஒரு பியரிஷ் ரிவர்சலுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பிவோட் லெவல்ஸ் நிஃப்டி 50 பார்க்கலாம். 10,910 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 பிவோட் லெவல்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 10,738, அதை கட் பண்ணுச்சுன்னா 10,766, அதை கட் பண்ணுச்சுன்னா 10,652. ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10,952, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,994, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,108. பேங்க் நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் 27,234 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,425 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு 27,025 லோவை கட் பண்ணாமல் 27,392 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் பிவோட் லெவல்ஸ் 27,392 அப்படிங்கிற லெவலில், முதல் சப்போர்ட் 27,136, செகண்ட் சப்போர்ட் 26,880, தேர்ட் சப்போர்ட் 26,480, முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,536, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,680, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 28,080. எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வருடத்தோட முதல் நாள் எஃப்ஐஐயில் 48 கோடிக்கு மேலே நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. டிஐஐயில் 142 கோடிக்கு மேலே நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பாரதி ஏர்டெல், பாரத் ஃபினான்ஸ், நெஸ்டல் இந்தியா, ஓஎன்ஜிசி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், என்ஹெச்பிசி, பெட்ரோநெட், ஏஷியன் பெயிண்ட், பிரிட்டானியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க். 76 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் எஸ்கார்ட்ஸ், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், யூனியன் பேங்க், கேஎஸ்சிஎல், ஓரியன் பேங்க், இண்டிகோ, ஐஎஃப்சிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, சிஇஎஸ்சி. 32 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் எம்ஜிஎல், ராம்கோ சிமெண்ட், பவர் கிரிட், இன்ஜினியரிங்ஸின், குமின்சின், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், டாடா குளோபல், ஓஎஃப்எஸ்எஸ், ஜூப்ளி ஃபுட், அப்போலோ ஹாஸ்பிட்டல். அடுத்தது 51 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஏசிசி, எம்என்டம், டாபர், டோரன் பவர், ஸ்ரீ சிமெண்ட், இண்டஸ்டன் பேங்க், எம்ஆர்எஃப், அப்போலோ டயர், டாடா ஸ்டீல், எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங். 38 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் முத்தூட் ஃபினான்ஸ், கால்பால், உஜ்ஜீவன், கான்கர், பிவிஆர், டிஹெச்எஃப்எல், சென்னை பெட்ரோ, டிவிஎஸ் மோட்டார், ஸ்ரீ இன்ஃப்ரா, ஜிந்தால் ஸ்டீல். பல்க் டீல்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ப்ரொசீட் இந்தியா. அடுத்தது நியூஸஸ் இருக்கிற பங்குகளில் கவனிக்க வேண்டிய பங்குகள்னு பார்த்துக்கும் போது எல்ஏசி ஹவுசிங் ஃபினான்ஸில் வி கே சர்மா அவர் வந்து ஆஸ் அ சேர்மன் அவரோட பதவியை வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அந்த நியூஸ் எல்ஏசி ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு இருக்குது. பவர் கிரிட் கார்பரேஷன் இந்தியாவுக்கு நியூஸ் இருக்குது. கிளென்மார்க் ஃபார்மா, அதுக்கப்புறம் பஜாஜ் கார்ப். ஸோ பஜாஜ் கார்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நேமை வந்து பஜாஜ் கன்சியூமர் கேர் அப்படின்னு மாற்றியிருக்காங்க. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் டிசம்பர் சேல் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்டாக வந்து அந்த சேல் டவுனாக இருக்குது 8% அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிசம்பர் மந்தோட சேல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி அப்புறம் ஆன்வல், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக் மூவ் ஆகலாம். பட் டிசம்பர் சேல் வந்து 8% டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆர் மோட்டார் சேல் வந்து டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க
13% வந்து HR மோட்டார்ஸ் சேல்ஸ் டவுன் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் சேல் டவுன் ஆனதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து காஸ்ட் ரைஸ் ஆனதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், ஸோ கம்பெனி வந்து அவங்க கம்பெனி வந்து நியூஸ் கொடுத்துருக்கு. கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் MCLR 1 இயருக்கு வந்து அவங்க 8.95%லேருந்து 9.10% அப்படிங்கிற பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க January 1st இருந்து. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அத்தானி பவர் ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி NSE-ல பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் அதில் ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ குளோபல் வைஸில் நம்ம பார்க்கும்போது தற்சமயம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 45.84 அப்படிங்கிற லெவலில் 51 பைசா உயர்ந்திருக்கு. 1.13% வந்து பாசிட்டிவாக க்ரூட் ஆயில் இருக்குது. USD INR 33 பைசா ஏறி 61.43 ரூபாய்க்கு இருக்குது. குளோபல் மார்க்கெட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நாளைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியும். ஸோ குளோபல் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டில் US டவு ஜோன்ஸ் பிளஸ் 265 புள்ளிகள் தற்சமயம் கிட்டத்தட்ட 1.5% பாசிட்டிவாக இருக்குது. S&P 500 21 பாசிட்டிவாக இருக்குது. நாஸ்டாக் 55 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம், நாஸ்டாக் 50 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் டாக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. FTSE 5 புள்ளிகள் டவுனில் இருக்குது. நிக்கி 62 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி 44 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த நிலை வந்து காலையில் நமக்கு ஒரு 9:00 வரைக்கும் தொடர்ந்தது அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவிட்டியாக போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் அதிகமாக சொல்கிற விஷயம் 10980 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணிச்சுன்னா 11000 நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாமளும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 8:30 போல் கம்ப்ளீட்டாக குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் என்னென்ன விஷயங்கள் அப்டேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இன்ட்ராடேல ஸ்டாக் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாக முடிய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாவ் அ கிரேட் டே. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங், லாங் பில்டப் இதை பற்றி எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு கூட உங்களுக்கு ஃபேவராக அந்த ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணி 10-15 நாள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்ட்ராடேயில் நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம், டெக்னிக்கல் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர் இருக்கிற கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியை ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அலைஸ் ப்ளூவில் ரொம்ப லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவல் எக்ஸ்போஷர்ஸோட ரொம்ப உங்களுக்கு அட்வான்ஸ்டான சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஆண்ட் வெப், அதுக்கப்புறம் ஆண்ட் மொபைலில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ரேட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு நான் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.